ஜூலை இருபத்தி நான்காம் தேதி ஒலிம்பிக் போட்டி துவங்க உள்ள நிலையில் கொரோனா வைரசை கட்டுப்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் ஜப்பான் நாடு உள்ளது சீனாவில் தோன்றிய கொரோனா வைரஸ் நாற்பது நாடுகள் வரை பரவி இதுவரை எண்பத்தி மூன்றாயிரம் பேர் வரை பாதிக்கப்பட்டுள்ளனர் கொரோனா வைரஸை கட்டுப்படுத்த முடியாமல் உலக நாடுகள் திணறி வருகின்றன சீனாவில் மட்டும் கொரோனா வைரஸ் தாக்குதலுக்கு பலியானோரின் எண்ணிக்கை இரண்டாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி எட்டு ஆக உள்ளது ஜப்பான் நாட்டின் டோக்கியோ நகரில் ஜூலை இருபத்தி நான்காம் தேதி ஒலிம்பிக் போட்டிகள் தொடங்க உள்ள நிலையில் அங்கு கொரோனா வைரஸ் பரவி வருவது கவலை அளிப்புள்ளதாகவும் இரண்டு வாரங்களில் இந்த வைரஸை கட்டுப்படுத்தாவிட்டால் ஒலிம்பிக் போட்டிகள் நடப்பதில் சிக்கல்கள் உருவாக்கக்கூடும் என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன நிலைமையை உணர்ந்த ஜப்பான் பிரதமர் ஷின்ஷோ அபே அங்குள்ள பள்ளிக்கூடங்களை மூடுமாறு அழைப்பு விடுத்துள்ளார் ஜப்பானை பொறுத்த மட்டில் கவுன்சில்கள்தான் பள்ளிக்கூடங்களை நடத்துகின்றன என்பதால் உள்ளாட்சி கவுன்சிலர்களுக்கு பிரதமர் அழைப்பு விடுத்துள்ளார் தென்கொரியாவில் ஐநூற்று எழுபத்தோரு பேரும் இந்தியாவில் இத்தாலியில் அறுநூற்று ஐம்பது பேரும் ஸ்பெயின் நாட்டில் இருபத்தி மூன்று பேரும் வைரஸால் பாதிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது இதனிடையே கொரோனா வைரஸ் தாக்குதலால் சீனா செய்வதறியாது இருக்கும் நிலையில் அதிக மக்கள் தொகை கொண்ட இந்தியாவில் இந்த வைரஸ் பரவினால் அதனை கட்டுப்படுத்துவது கடினம் என்று அமெரிக்க உளவு அமைப்புகள் கவலை தெரிவித்துள்ளன இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்